இன்னைக்கும் கணிதம் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த கணக்கு பாருங்க, ஸ்கூல் புக்ல 8வது வகுப்பு 3வது பருவம் பேஜ் நம்பர் 17 எடுத்துக்காட்டு 1.15 இந்த கேள்வி படிக்கிறேன். ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை 220 ரூபாய் எனில் அதன் அடக்க விலையாது. சரிங்களா, புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் 10% லாபம் கிடைக்கிதான். குறித்த விலை கொடுத்துருக்காங்க, அதன் அடக்க விலை கேட்டிருக்காங்க. புரிஞ்சுங்க, புத்தகத்தின் குறித்த விலை 220 ரூபா இதை குறிச்சிருக்கேன், எழுதிட்டேன்னா. இப்போ வந்து தள்ளுபடி எப்பொழுதும் குறித்த விலையில் தான் தருவாங்க, அதனால் நாம வச்சுங்க. தள்ளுபடி எப்பொழுதும் குறித்த விலையின் மீது தரப்படும். சரிங்களா, அப்போ 220 ரூபாவில் 10% தள்ளுபடி கொடுத்துருக்காங்களா, குஷியில் கொடுத்துருக்காங்க 10% தள்ளுபடி. அப்போ 10% தள்ளுபடி பார்க்குறோம். அப்போ 22 ரூபா, 10 அடிச்சோம்னா 22 ரூபா. அப்போ குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை கழிச்சா வருவது விற்ற விலை. அப்போ தள்ளுபடி 22 ரூபா கழிச்சிட்டேன், 220 ரூபா, 22 ரூபா கழிச்சா 128 ரூபா, இது விற்ற விலை. விற்ற விலை என்பது குறித்த விலையில் தள்ளுபடி கழித்து வருவது விற்ற விலை. விற்ற விலை 128 ரூபா. சரிங்களா, கடைக்காரன் வைக்கும் போது லாபத்தோடு தான் விற்பாரா, ரைட்டு, அது தெரியும். அப்போ 100% தான் அசலுக்கு தான் அடக்க விலையாக இருக்கும். அப்போ லாபம் எவ்வளோ சதவீதம் கொடுத்துருக்காங்க, 10% லாபம். அப்போ 10% லாபம் கொடுத்துருக்காங்களே, அப்போ 10% லாபத்தை கூட்டினோம்னா 110%. இப்போ 110% விற்கிறாரு, 100% பொருளை வாங்கி 110% விற்கிறாரு, அந்த 110% தான் விற்ற விலை. அதுதான் இந்த 198 ரூபா. அந்த 110%ங்கிறது 198 ரூபாய்க்கு சமமா, விற்ற விலை சதவீதம் 110%. நான் 198 ரூபா போட்டேன். அப்போ அந்த அந்த விற்ற விலையில் அடக்க விலை மறைஞ்சிருக்கு. சரிங்களா, அப்போ 100% அடக்க விலைனா, சரிங்களா, 100% அடக்க விலை. அப்போ அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 100% 198 ரூபானா 1% என்னது, அதை 198 110 வகுத்து பாருங்க, 198 பை 110. அப்போ அடித்தோம்னா 9/5 வரும், 1% 9/5. அப்போ 100% 100 பெருக்கணும்னா அது ஆன்சர் வந்துடும், 9/5 கூட 100 பெருக்கி பாருங்க, 9/5 × 100 180 ரூபா. சரிங்களா, புரிஞ்சுங்க, எளிமையாக இருக்கும். குறுத்து விலை தள்ளுபடி போடணும். அப்போ குறுத்து விலை தள்ளுபடி கண்டுபிடிச்சிருக்கோம், 10% தள்ளுபடி அதை கழிச்சிட்டோம். குறுத்து விலை தள்ளுபடியை கழிச்சா விற்றை விலை வந்துடுது. விற்றை விலை 198 ரூபா, 198 ரூபாங்கிறது அசல் அடக்க விலை 100% லாபமும் சேர்த்து தான் விற்றை விலை. விற்றை விலை சதவீதம் 110%, 110% 198 ரூபானா 100% என்ன, அதை என்ன பண்ணணும், 198 வகுத்தோம்னா 1% வந்துடும். 1% கண்டுபிடிச்சா 100% 100 பறிக்க வேண்டியதான், அந்த 100% தான் அடக்க விலை 180 ரூபா. சரிங்களா, இதே மாதிரி இன்னொரு கணக்கு இருக்கு, சில மாற்றங்களோட கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். இது வந்து அதே இந்த 8வது வகுப்பு கணித புக்கும் Term 3 பேஜ் நம்பர் 16. சரிங்களா, எடுத்துக்காட்டு 1.14 இந்த கேள்வி பாருங்க. ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளருக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார் எனில் ஒரு பொருளின் உண்மை விலை 450 ரூபா, அப்பொருள் குறித்த விலையாது. ஒரு கடை திரும்பி படிக்கிறேன், ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளருக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார், ஒரு பொருளின் உண்மை விலை 450 ரூபாய் எனில் அப்பொருளின் குறித்த விலை யாது. தள்ளுபடி தந்தாலும் லாபம் கிடைக்கிறாங்களே, லாபம் கிடைக்குதான், அந்த உண்மை விலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அப்பொருளின் குறித்த விலை யாரும் கேட்கிறாங்க. அப்ப உண்மை விலைனாலும் அடக்க விலைனாலும் ஒன்று, உண்மை விலை 450 ரூபா. அப்ப என்ன பொருள் வாங்குறாங்களோ அதுக்கு தான் லாபம் வச்சுப்பாங்களா, அடை கடைக்காரர் உண்மை விலை மீது தான் லாபம் பெறுவார். சரிங்களா, லாபம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 20%. அப்போ 20% என்னன்னு உண்மை விலையில் தானே நம்ம லாபம் போவோம், என்ன வாங்குறோம் அதை லாபம் வச்சுப்போம். நம்ம 20% 450 ரூபா பாருங்க, 90 ரூபா. அப்போ உண்மை அடக்க விலையோட லாபத்தை கூட்டணும்ல, அப்போ லாபம் அடக்க, அப்போ உண்மை விலையோட அடக்க விலை ஒன்று, அப்போ 450 ரூபா 90 ரூபா கூட்டியிருக்கேன். அப்போ 540 ரூபாங்கிறதா இந்த விலை வச்சு விற்கிறோம், 450 ரூபாய் வாங்கி 550 ரூபாய் விற்கிறோம். சரிங்களா, இது வந்து இது விற்ற விலை. அடுத்தது வந்து கடைக்காரர் பொருளை விற்கும்போது குறித்த விலையின் மீது தள்ளுபடி தருவார். போனவங்க சொல்லுவேன், குறித்த விலையில் தள்ளுபடி தருவாங்க, நல்லா வச்சுங்க, குறித்த விலையில் தான் தள்ளுபடி யாரும் கொடுப்பாங்க. சரிங்களா, உண்மை விலையில் தள்ளுபடி தர மாட்டாங்க. ஆனால் வாங்குபவர் உண்மை விலையில் தள்ளுபடி தருவதாக நினைத்து தான் வாங்குறாரு, அவர் நினைச்சுப்பாரு. சரிங்களா, வாங்குறவர் நினைச்சுப்பாரு, ஆனால் குறித்த விலையில் தள்ளுபடி கொடுக்கறது உண்மையாக சொல்லலாம். சரிங்களா, இப்போ வந்து 100% குறித்த விலை, இப்போ அவங்க குறித்த விலை தான் கரெக்டாக கேட்டிருக்காங்க, குறித்த விலை தள்ளுபடி தருவாங்களா, 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க, 10% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. சரிங்களா,
அந்த 10% தள்ளுபடி தான் இங்கே இருந்திருக்கேன். 10% தள்ளுபடி 100% கொடுத்த விலையில நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க போறோம். தள்ளுபடி 10%. அப்ப கொடுத்த விலையில தள்ளுபடி கழிக்கணுமா? அப்ப குறித்த விலை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சதவீதமா பொறுத்த 100%, தள்ளுபடி 10%. அப்ப 100% 10% போயிட்டா 90%. 90% தள்ளுபடி போக விற்கிற விலை, குறித்த விலையில் தள்ளுபடி போக விற்கிற 90%. அப்ப விற்ற விலை உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிருக்கோம்ல, விற்ற விலை தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 540 ரூபா வச்சிருக்கோம்ல. அப்ப அதுதான் இங்க எழுதிக்க போறோம். 590 = 540 ரூபா. அப்ப 540 ரூபா தான் சரிங்களா? இப்ப 90% 540 ரூபானா 100% கண்டுபிடிச்சிடலாமே. 100% குறித்த விலையா இருக்க போகுது சரிங்களா? 100% குறித்த விலையா இருக்க போகுது. 100% குறித்த விலையா இருக்க போகுது. அப்ப 1% என்னது? அப்ப 1% என்ன பண்ணலாம்? 90% 540 ரூபானா 1% 540/90 போட்டுங்க. சுருக்குனீங்கன்னா 6%, 1% 6% 6%. அப்ப 100% 100 பெருக்குங்க, 100 × 6 = 600 ரூபா. அப்ப குறித்த விலை 600 ரூபா. புரிஞ்சுட்டீங்களா? 100 × 6 = 600 ரூபா சரிங்களா? இப்ப ஒண்ணு இல்லைங்க, இந்த கணக்குல வந்து உண்மை விலை கொடுத்துருக்காங்க சரிங்களா? லாபம் 20% சரிங்களா? லாபம் 20% 10% தள்ளுபடியும் கொடுத்துருக்காங்க. கொடுத்தாலும் என்ன ஆகுதுன்னு கேக்குறாங்க சரிங்களா? இப்ப பாருங்க, அதுதான் இருக்கேன் நான், உண்மை 450 ரூபா. அப்ப உண்மை விலை லாப சதவீதம் கூட்டணுமா? அப்ப 450 ரூபா 20% 90 ரூபா வந்துச்சா, அதை கூட்டிக்கிட்டேன். அப்ப 450 + 90 = 540 ரூபா விற்ற விலை சரிங்களா? கடைக்கார பொருள் விற்கும் போது குறித்த விலை தள்ளுபடி செய்வார், அதெல்லாம் தெரியும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் வாங்குவோர் உண்மை விலை தள்ளுபடி தருவதாக நினைப்பார், உண்மை தள்ளுபடி தருவதாக நினைச்சு வாங்கிட்டு வாங்கிப்பாரு. இப்ப 100% குறித்த விலை, அது நமக்கு தெரியாது, 10% தள்ளுபடி சரிங்களா? தள்ளுபடி இருந்து குறித்த விலை கழிச்சோம்னா 90% வந்துடும்ல. அப்ப 90% தான் விற்பனை விலை, குறித்த விலையில தள்ளுபடி கழிச்சா விற்பனை விலை. விற்பனை விலை 90% கண்டுபிடிச்சு 540 ரூபா. அப்ப 90% 540 ரூபா, 100% கண்டுபிடிச்சோம்னா குறித்த விலை வந்துடும். அப்ப 540/90, 1% 6 ரூபா. அப்ப 100% 100 × 600 ரூபா போட்டு பாருங்க. கணக்கு நீங்க தனியா போட்டு பாக்குறப்ப நல்லா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வீடியோ ரெண்டு ரூபா போட்டு பாருங்க, நல்லா உங்களுக்கு கண்டிப்பா புரிய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து வீடியோ பாருங்க, நண்பர்களுக்கு சொல்லுங்க. நன்றி. அடுத்த எப்படி சந்திப்போம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.